இன்றைய ராசி பலன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். இன்று 19/6/2021 பிலவ ஆண்டு ஆணி 5 நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி 2:50 மணி வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் 5:06 மணி வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 மணி வரை, குளிகை 6:00 முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3:00 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் 5:54. இன்று திருத்தாங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள், சாக்கோட்டை அம்மன், திருவெல்லிக்கேணி ஸ்ரீ அழகிய சிங்கர் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம், கண்டதேவி சிவபெருமாள் திருக்கல்யாணம். நேயர்களே, அவசியமெனில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள். உங்கள் கைகளை 20 வினாடிகள் மிகாமல் சோப்பு போட்டு கழுவுங்கள். தடுப்பூசியை உரிய நேரத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். மேஷ ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, உங்களின் பிறரின் உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்க பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும். தாய் தந்தையரின் உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பர். ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வர். கலைத்துறையினருக்கு புதிய விஷயங்களை அறிந்து கொள்வ ஆர்வம் உண்டாகும். சக கலைஞர்களுடன் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத உற்சாகமும் உத்வேகமும் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும். பரணி நட்சத்திர நேயர்களுக்கு இன்று அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட நேரலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது, பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. செலவு அதிகரிக்கும். மனதில் இருந்த உற்சாகம் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை வலுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. பெண்கள் உடல்நல குறைவுக்கு ஆளாகலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் கவலை உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திர நேர்களுக்கு இன்று புகழ் பெறுவீர்கள். செலவுகள் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். கலைத்துறையினர் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். அரசியல்வாதிகள், கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்களை வாங்குவீர்கள். ரிஷபம் ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று திடீர் கோபம் ஏற்படலாம். விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கும். ஆனால் பகைகளில் வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் சாதகமான பலன் தரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் மனநிறைவு காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. பெற்றோரின் வழிகாட்டுதலை ஏற்பது நன்மை அளிக்கும். ரோகிணி நட்சத்திர நேயர்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். விண்ணப்பித்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷமும் மனநிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் நன்மை தரும். புதிய ஆடை ஆபரணங்கள் மனம் போல் வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் உதவியை நாடி பலரும் வருவர். கலைத்துறையினருக்கு சந்தோஷமான மனநிலை இருக்கும். மிருகசிரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஆகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் சமாதான போக்கை கடைபிடிப்பது நலம் தரும். பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகும். சிலர் கடன் வாங்கி வீண் செலவு செய்ய வாய்ப்புண்டு. கலைத்துறையினர் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பணவரவு தாமதப்படலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். மிருகசிரிஷம் நட்சத்திர நேயர்களே, வாக்குவன்மையால் நன்மை உண்டாகும். செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். கவனம் தேவை. எதிர்ப்புகள் விலகும். காரிய தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பார்கள். பணவரவு திருப்தி தரும். சக பணியாளர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டாகும். தொண்டர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். நண்பர்களுடன் பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதையும் ஒருமுறைக்கு பலமுறை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது. எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம். தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபம் வர காண்பர். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபம் தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் நன்மை தரும். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத செயல்களால் சிரமத்திற்கு ஆளாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் ரீதியாக திடீர் பயணம் செல்ல நேரிடும். அரசியல்வாதிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனை கூடும். படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துவர். ஆசிரியர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுக்கும் காரியங்கள் வெற்றியை தரும். பணவரவு வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். மற்றவர்களது உதவியும் கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பர். பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை அளிக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு கூடும். சக கலைஞர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு செலவில் சிக்கனம் தேவை. சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நண்பர்களால் நன்மை உண்டு. கடகம் ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் பணி சுமையினை சாமர்த்தியமாக கையாள்வீர்கள். வீண் குழப்பம் அகலும். எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பணவரவு இருந்த போதிலும் எதிர்பாராத சுப செலவும் வந்து சேரும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் பொழுது கவனம் தேவை. இல்லையெனில் வீணான அவச்சொல் வாங்க நேரிடும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுகளை தவிர்ப்பதும் நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு வரவும் செலவும் சரியாக இருக்கும்.
அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த புதிய பதவிகள் வந்து சேரும். மாணவர்கள் அதிகம் கவலைப்படாமல் திட்டமிட்டு பாடங்களை அன்றன்றே படிப்பது நல்லது. பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு வாதாடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். பணவரவு திருப்தி தரும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவு உண்டாகும். திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம். எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். கலைத்துறையினர் பிறருக்காக உத்தரவாதம் தராமல் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை உண்டாகும். எதை விரும்பினாலும் அது கைக்கு வந்து சேரும் சூழ்நிலை உருவாகும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரும். பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க பெறுவார்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் அடையும். சொல்வன்மை அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். சிலர் மனம் போல் ஆடை ஆபரணம் வாங்குவர். கலைத்துறையினருக்கு தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும். அரசியல்வாதிகள் பயணம் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். சிம்ம ராசி நேர்களுக்கான இன்றைய ராசி பலன். மகம் நட்சத்திர அன்பர்களே, இன்று புதிய நல்ல பலன்கள் வரும். எதிர்ப்புகள் விலகும். மறைமுக எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் விலகுவர். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். குடும்பத்தினரின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலை ஏற்பது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது வேகமாகும். சிலர் பணி விஷயமாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீர்கள். பூரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். வீண் கவலை அகலும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் பொழுது போக்கி மகிழ்வீர்கள்.
தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். சக தொழிலதிபர்களின் ஆலோசனை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சிலர் சக ஊழியர்களால் பணிச்சுமையை சந்திப்பீர்கள். ஆனாலும் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் திருப்தி ஏற்படும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான ஆடம்பரல் பொருள் வாங்க வாய்ப்புண்டு. கலைத்துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற விடாமுயற்சியும் கடும் உழைப்பும் தேவைப்படும். உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதிர்ப்புகளை நல்லபடியாக சமாளிப்பீர்கள். பலவிதத்திலும் நன்மை அளிக்கும். வீண் செலவுகள் குறையும். மற்றவர்களால் இருந்த மன கஷ்டம் அகலும். அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியான பயணத்தை முடித்து வெற்றியுடன் திரும்புவர். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் நிர்வாகம் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு கண்டு மனம் நெகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகள் அறிவு திறன் கண்டு ஆனந்தப்படுவீர்கள். கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும். ஆன்மீக சிந்தனையுடன் அடிக்கடி கோவில் வழிபாடு மேற்கொள்வர். கலைத்துறையினருக்கு காரிய தாமதம் அகலும். அரசியல் துறையினருக்கு வீண் கவலை நீங்கும். மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியிருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மாமன் மைத்துனர் வகையில் சுப செலவு ஏற்படலாம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்காலம் கருதி சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களின் எதிர்கால வளர்ச்சி குறித்து ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். சக கலைஞர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அரசியல் துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவை பெற செலவு செய்ய நேரிடும். மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது நன்மை அளிக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திர நேர்களே, இன்று பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவு ஓரளவே கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம்.
பெண்களுக்கு அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வபக்தி அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சக கலைஞர்களால் புதிய வாய்ப்பு கிடைக்க இடமுண்டு. அரசியல் துறையினர் புதிய மாற்றங்களை சந்திப்பர். தொண்டர்களின் மத்தியில் செல்வாக்குடன் திகழ்வர். தலைமையின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியை பற்றி டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. நண்பர்களுடன் பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் வீண் பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும். தொழில் ரீதியான அலைச்சலை தவிர்க்க முடியாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களால் சிலர் பணிச்சுமைக்கு ஆளாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை தரும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை. பெண்கள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை. பெற்றோர் ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்பது நன்மை தரும். பாடங்களை படிப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். சித்திரை நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் எடுத்த முயற்சியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வலிய சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. விருப்பம் இல்லாத இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியான நிர்வாக செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மனசங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்ய நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். பிள்ளைகளின் வழியில் திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம். அண்டை வீட்டாரின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும். சக கலைஞர்களால் கௌரவம் உயரும். தொழில் ரீதியான பயணம் வெற்றி பெறும். அரசியல் துறையினருக்கு வாக்குவன்மை ஏற்படும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது அவசியம். சுவாதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்று குறிக்கோளற்ற பயணங்கள், அதன் மூலம் அலைச்சல், உடல்நலக்கேடு போன்றவை ஏற்படலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. மனதில் வீண் கவலைகள் உண்டாகக்கூடும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் திட்டமிட்டபடி சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் வருமானம் சற்று நிதானமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படலாம். மறைமுக போட்டிகள் தலை தூக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான வேலை பளுவால் உடல் சோர்வடைவார்கள். சக பணியாளர்களால் சிலர் பணி சுமைக்கு ஆளாவர். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காணப்படும். பெண்களுக்கு வீண் கவலைகள், எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். தோழியரால் வீண் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறையினர் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. சக கலைஞர்களின் ஆதரவால் புதிய வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொண்டர்கள் வகையில் செலவு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும்.
நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம். உடல்நிலை சீராக இருக்கும். மனதில் பக்தி அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவார்கள். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் அறிவு திறன் அதிகரிக்கும். பெண்களுக்கு பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். கலைத்துறையினருக்கு முயற்சிகள் நல்ல பலன் தரும். அரசு வகையில் சிலர் பரிசு பாராட்டை காண்பர். அரசியல் துறையினருக்கு பணவரவு திருப்தி தரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர். கடினமாக பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீர்கள். விருச்சகம் ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். விசாகம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். பணவரவு அதிகப்படும். அதே நேரத்தில் வீண் செலவு நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். தொழில் ரீதியான பயணத்தின் மூலம் வருமானம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் பணி சுமை குறையும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு மூலம் பெருமிதம் கொள்வீர்கள். பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கலைத்துறையினருக்கு மனதில் உறுதி அதிகரிக்கும். அரசு வகையில் பரிசு பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. அரசியல் துறையினருக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. தலைமையின் அன்பும் ஆதரவும் கண்டு மனம் மகிழ்வர். மாணவர்கள் சாமர்த்தியமான பேச்சால் புகழுடன் திகழ்வீர்கள். அனுஷம் நட்சத்திர நேர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருக்கும் இழுபறியான நிலை மாறும். பணவரவு கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். தொழில் ரீதியான பயணத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். சக பணியாளர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும். பணியிடத்தில் பணி தவிர்த்த மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர் குறை காண நேரலாம். பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடுவர். கலைத்துறையினருக்கு தொழிலில் ஏற்றம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான பயணம் செல்ல நேரலாம். சக கலைஞர்களால் புதிய வாய்ப்புக்கான கதவுகள் திறக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவர். பெற்றோர் மனம் மகிழ்ச்சியடையும் விதத்தில் ஆர்வமுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பணவரவு திருப்தி தரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் ஏற்படும். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களை தவிர்க்க முடியாது. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலன் தரும். சக பணியாளர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளின் ஆதரவு ஆறுதல் தரும். கலைத்துறையினருக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். மாணவர்கள் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கவனம் சிதறாமல் படிப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். மூலம் நட்சத்திர நேயர்களே, இன்று நிதானமாக பேசி காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம், எச்சரிக்கை தேவை. சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு உருவாக இடமுண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம். சக தொழில் செய்பவர்களின் ஆதரவு ஓரளவு கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினருக்கு யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானம் கடைபிடிப்பது நல்லது. பூராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். அறிவு திறமை கூடும். சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் செய்கையால் கோபம் ஏற்படலாம், நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. தொழில் ரீதியான பயணங்களில் ஓரளவு நன்மையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியம் தாமதப்பட்டாலும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வீர்கள். இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டி வரலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக காணப்படுவார்கள். எதிர்பாராத வகையில் செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். சக ஊழியர்களால் பணிச்சுமைக்கு ஆளாவீர்கள். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களால் மன வருத்தம் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகலாம். அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும்.
தொண்டர்கள் வகையில் கூடுதல் செலவு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் படிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களின் ஆதரவால் நன்மை அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று பணத்தேவைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும். எதிலும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பணவரவு எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் பொழுது கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். கவனமுடன் இருங்கள். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்தும் பதவிகள் வரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆசிரியரின் வழிகாட்டுதலை பின்பற்றவும். திருவோணம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் பெறுவீர்கள். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. பிள்ளைகளின் வகையில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு குறைவிருக்காது. தோழியர்களுடன் பயனுள்ள பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையினருக்கு சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் வரும். பணம் வருவது அதிகரிக்கும். சேமிக்க வாய்ப்புண்டு. எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும். தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன். அவிட்டம் நட்சத்திர நேயர்களுக்கு எந்த ஒரு வேலையையும் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாள். இன்று சுப செலவுகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. மன திருப்தி உண்டாகும்.
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் உண்டாகும். வியாபார விஷயமாக வெளியூர் செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் செலவு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நலம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு தேவையற்ற செலவு ஏற்படலாம். சக கலைஞர்களின் ஆதரவு எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. தொண்டர்களின் ஆதரவை பெற பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகம் உண்டாகும். சதயம் நேயர்களுக்கு இன்று வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும். நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும் பொழுது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி உண்டாகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா என்ற எண்ணம் உண்டாகும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் விஷயமாக வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். சக கலைஞர்களின் உதவி உண்டு. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு கவனமாக நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களின் விஷயத்தில் விழிப்புடன் செயல்படவும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்று நன்மை தீமைகள் சேர்ந்தே இருக்கும். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டு மகிழ்வீர்கள். எண்ணப்படி எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். பணவரவு கூடும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். பெற்றோரின் வழிகாட்டுதலால் வளர்ச்சி காண்பீர்கள். மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களின் முயற்சிகள் மூலம் சாதகமான பலனை அடைவீர்கள். பொருளாதாரம் ஓங்கும். சுதந்திர எண்ணம் உண்டாகும். பல விஷயங்களில் மனநிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்வீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஓங்கும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளில் சாதக பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது
சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும், கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன், உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும், பயணங்கள் ஏற்படலாம், தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம், பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிசுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன், குழப்பங்களை எளிமையாக கையாளும் நீங்கள். எதையும் இன்று காரிய தாமதம் உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது சிரமம். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது. நிதானமாக நடக்கும். பணவரவு தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக வீண் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை. உறவினர் நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு குழப்பங்கள், நீங்கள் மனதில் தெளிவு உண்டாகும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிலும் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது. ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றவும்.